போய் ஆல்பம் மீன் எடுக்கிறார், கெரோட்டின்றாங்க. கெரோட்டின்னா என்ன? அவ்வளோதான், கிட்னி போயிடும். ஆல்பம் மீன் 1, 2, 3+, 4+ வருது. இவ்வளோ தான், இன்னும் ஒரு வாரம் ஆச்சுன்னா உங்களுக்கு பட்டன் போட்டுருவேன்றார். டயாலிசிஸ் பண்ணணுன்றார். மருத்துவமனையில் இருந்துட்டு எனக்கு தொலைபேசியில் கேட்குறாரு, என்ன பண்ணுறதுன்னு. ஒன்றும் வேணாம் ஐயா, நீ உணவு ஒரு 5 நாளைக்கு காலையிலேயே மத்தியானமோ இல்லை இரவோ 3 வேளையோ 2 வேளையோ சுரக்காயை கொண்டு கொடு, சுரக்காயை கூட்டு வச்சு கொண்டு கொடு. 5 நாள் சாப்பிட்றாரு. 6வது நாள் மருத்துவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் டாக்டர் கேட்குறாராம், உப்பு நீர்லாம் உனக்கு நார்மலுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் 2 நாள் நீ டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். அவர் கொடுத்த மருந்தில் உப்பு நீர் போயிருக்குன்னு நினைக்கிறார். இல்லை, நீங்கள் யாருமே உப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டு பாருங்க. அதான் சொல்லுவாங்க, 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு அவர் போன பிறகு இவருக்கே போகிற, அவன் என்ன சொன்னான் என்னை பற்றின்னு. ஆமாம் சொன்னான், சுரக்காயில் உப்பு போயான்னுவான். அப்போ சுரக்காய் என்ன செய்யுது? உடம்புல இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துடும். அது சுரக்காய் அற்புதமான உணவு. கர்ப்பிணி ஸ்திரீகள் என்கிட்ட சொல்லுவாங்க, கால் வீங்கி போச்சையா, முகம் வீங்குது ஐயா, சுரக்காய் இலையை கூட்டு பண்ணி சாப்பிட்டு சுரக்காய் காயை சாப்பிட்டு சரியாச்சு. சரியாச்சே, இதுதான் தாவர உணவு.